வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டடி பிளான் டிஎன்டெட் பேப்பர் ஒன்க்கான ஸ்டடி பிளான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நான் கொடுக்குற இந்த கொல்குறி வகை வினா விடைகள் ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னென்ன நீங்கள் தமிழ் முடிச்சுட்டு இங்கிலீஷ் முடிச்சுட்டு மேக்ஸ் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வந்து தமிழ் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் வந்து கிளாஸ் வைஸ் உள்ள கொஷின்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து என்னோடய சேனல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் செக் வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் ஆர் நாட், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தமிழ் முடிச்சிருக்கனால தமிழ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அடுத்து இங்கிலீஷ், அடுத்து மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள க்வெஷ்சன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது வந்து ஒரு டெஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு க்வெஷ்சன் படிச்சுட்டு ஒரு 1 second or 2 seconds or 3 seconds வந்து ஒரு கேப் கொடுப்பேன். ஸோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நித்திலம் இச்சொல்லின் பொருள் யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? முத்து ஓகேங்களா. அடுத்தது கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள், யாருக்காவது ஆன்சர் தெரியுங்களா? உங்களால் தெரியும்னா டக்கு டக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. சூரியன், கதிரவனுக்கு வந்து மீனிங் வந்து சூரியன். பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் வந்து எழுதணும். ஸோ பகைவர்களுக்கு என்ன வந்து எதிர்ச்சொல்லாக இருக்கும்? நண்பர்கள். படைத்தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து எப்படி வந்து இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா படை ப்ளஸ் தளபதி. காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம், அதாவது சரியான தொடரை தேர்ந்தெடு ஓகேங்களா. கரெக்டாக எப்படி வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம், காட்டில் கூட்டம் விலங்குகள் நடந்தது, காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது, விலங்குகள் கூட்டம் காட்டில் நடந்தது. ஸோ இது வந்து ஆன்சராக இருக்கும் 5C, காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. 6வது இரவு காவல் நீங்கள் தான் அமைச்சரே ஆந்தையரே, ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர், நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர் ஆந்தையாரே, இரவு காவல் அமைச்சர் நீங்கள் தாம் ஆந்தையாரே. இந்த நாளில் எது வந்து கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும்? 6. யாராவது கெஸ் பண்ண முடியுதா? B. ஆந்தையாரே நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர், அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துக்கு வந்து நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதி பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். சிங்கம், சிங்கம் வந்து என்னவா இருக்கும்? படைத்தளபதியாக இருக்கலாம். ஆந்தை வந்து இரவு காவல், ஆமை வந்து என்னவா இருக்கும்? ஆமை வந்து சமையல் வேலை, முயல் வந்து பொருள்களை சேகரிக்கும் வேலை, கழுதை வந்து எச்சரிக்கை பணி. பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் ப்ளஸ் எல்லாம். முயற்சி இச்சொல்லின் பொருள், ஆன்சர் பி இடைவிடாத உழைப்பு. வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 1, 2, 3 வீதி ப்ளஸ் எங்கும், ஆன்சர் ஏ. மேரி டேஷ் குதித்து ஓடி வந்தால்,
மகிழ்வோடு கூடிய குதித்து ஓடி வந்தாள். வகுப்பறை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வகுப்பு பிளஸ் அறை. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள், பொருள் உணர்த்தும் சொல் வந்து எனது இகழ்ச்சிக்கு வந்து அவமதிப்பு. வெற்றி என்ற சொல்லின் எதிர்சொல், எதிர்சொல் சொல்லணும். ஸோ வெற்றிக்கு வந்து எதிர்சொல் என்ன? தோல்வி. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல். ஆன்சர் சி. 16. நூல் இச்சொல்லின் உணர்த்தும் பொருள் புத்தகம். ஆன்சர் ஏ. தேன் அருவி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேன் பிளஸ் அருவி. ஆன்சர் ஏ. தேன் பிளஸ் இருக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தேன் இருக்கும். நாவையும் இவை இன்னையும் ஈயும் சேர்த்து நீன் போட்டு தேன் இருக்கும் எழுதணும். ஸோ ஆன்சர் பி. தண்ணீர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன்மை பிளஸ் நீர். கதை பிளஸ் என்ன இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதை என்ன, கதை என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நம்ம தான் வந்து தெளிவாக இருக்கணும். கதை என்ன? ஆன்சர் சி. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் பிளஸ் என்று. ஆன்சர் பி. வேட்டை பிளஸ் ஆடை இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வேட்டையாடை. ஆன்சர் பி. அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அங்கும் பிளஸ் இங்கும். ஆன்சர் பி. உதவித்தொகை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உதவி பிளஸ் தொகை. ஆன்சர் டி. ஓகேங்களா? வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் எழுதுதல். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஷ் கொள்ள வேண்டும். எந்த வார்த்தை வந்து கரெக்டாக இருக்கும் இதில்? இதெல்லாம் வந்து தமிழ் வந்து நல்ல நாலேஜ் இருக்கவங்க டக்கு டக்குன்னு இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். கலந்து, சின்னலாவர கலந்து. ஆன்சர் ஏ. நான் மிதிவண்டி டேஷ் கடை வைத்திருக்கிறேன். நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கேன். எந்த ழா வரணுன்றது கரெக்டாக போடணும். ஓகேங்களா? கீழ்காணும் சொற்களுக்குள் மாறுபட்ட பொருள் தருவது அறம், தீமை, கொடை, ஈகை. இதில் மாறுபட்ட பொருள் வந்து எது தருது? தீமை. என்பு இச்சொல்லுக்குரிய பொருத்தமான சொல் இச்சொல்லுக்குரிய பொருத்தமான சொல் எலும்பு. இன்சொல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை பிளஸ் சொல். விறகு எல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விறகு பிளஸ் எல்லாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் பிரித்தெழுதுக சேர்த்ததுக்கு வந்து நீங்கள் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். தோசை இச்சொல்லின் ஒழிப்புடன் தொடர்பில்லாத சொல் எது? இசை. ஆன்சர் டி. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து லாங் சவுண்டாக இருக்குது, இசை மட்டும் ஷார்ட் சவுண்டில் வரும். ஒகே நக்கல் என்ற சொல்லின் பொருள், ஒகே நக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. ஆன்சர் டி. தோற்றம் இச்சொல்லின் எதிர்சொல், எதிர்சொல் ஓகேங்களா? மறைவு. மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள். ஆன்சர் ஏ. இன்பம். அப்படி பிளஸ் ஆனால் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அப்படி ஆனால். ஆன்சர் ஏ. பொருள் தருக விதவிதமாக, விதவிதமான அப்படின்னா என்ன பொருள் வரும்? வகை வகையான. ஆன்சர் ஏ. பொருள் தருக பிரமாதம், பிரமாதம் சொல்லும்போது என்ன பொருள் வந்து வரும்? பெருஞ்சிறப்பு. ஆன்சர் டி. ஓகே. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன் விட்டு, விட்டு கொடுக்க மாட்டேன் சுதந்திரத்தை, கொடுக்க மாட்டேன் சுதந்திரத்தை விட்டு, சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். எது வந்து கரெக்டான சென்டென்ஸ் இங்கே இருக்குது, சொற்றொடராக இருக்குது? சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆன்சர் ஜி. ஓகே. அடுத்தது வந்து மரக்கிளையை உலக்கியது. மரக்கிளையை வந்து எது உலக்கும்? ஒட்டகச்சிவிங்கி. ஆன்சர் பி. மதிப்பிட்டு சாரி மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்தெழுக மிதி பிளஸ் பட்டு. ஓகே. ஆன்சர் ஏ. அதுக்கு பொருள் அறிக. புத்திசாலிக்கு பொருள் என்ன? ஆன்சர் சி. அறிவாளி. பொருள் அறிக. பொழியும்
பொழியும்க்கு ஆன்சர் என்ன? பெய்யும். ஆன்சர் ஏ. பொருள் அறிய ஓங்குதல். ஓங்குதலுக்கு ஆன்சர் என்ன? ஓகே, உயர்தல். ஆன்சர் வந்து பி, உயர்தல். தேக்குதல் என்ற சொல்லின் எதிர் சொல் வந்து என்னது? 51க்கு என்ன ஆன்சர்? நீங்குதல். தேக்குதல்னா சேமித்தலும் வரும் நினைக்கிறேன். வாணி நமுதம் இச்சொல் குறிப்பது மழை நீர். வாணி நமுதன்று எதை சொல்றாங்க? மழை நீரை சொல்றாங்க. ஆன்சர் டி. மழை ஆகுமே இச்சொல்லை பிரிக்க கிடைப்பது மழை பிளஸ் ஆகுமே. ஆன்சர் சி. பொறுத்துக நாடும் வீடும். ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கும். ஸோ நம்மளை வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம கரெக்டான பொறுத்துக்கிறதுக்கு என்ன ஆன்சர் அது கரெக்டாக நம்ம பார்த்து எழுதிக்கணும். காகம் டேஷ் வாழும். கூட்டில் வாழுமா, வீட்டில் வாழுமா, புட்டில் வாழுமா, மணில் வாழுமா? கூட்டில் வாழும். ஆன்சர் ஏ. முத்து மாலை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது முத்து பிளஸ் மாலை. சரியான துறை தேர்ந்தெடுக்க. ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில். கொக்கு ஒன்று இருந்தது குளக்கரையில். கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது. குளக்கரையில் கொக்கு ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது கரெக்டான தொடரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். 57 என்ன ஆன்சர்? கொக்கு ஒன்று குளக்கரையில் இருந்தது. 58 எண்ணியது சாப்பிட மீன்களை. மீன்களையே எண்ணியது சாப்பிட. சாப்பிட மீன்களை எண்ணியது. மீன்களை சாப்பிட எண்ணியது. எது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும்? 58 மீன்களை சாப்பிட எண்ணியது. இதுவும் பொறுத்துக. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே இது வந்து புரியும். நாய் வந்து நன்றி உணர்வு. யானை கூட்டமாக வாழும். எறும்பு சுறுசுறுப்பு. காகம் ஒற்றுமை. அந்நாளும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அந்த பிளஸ் நாளும். ஆன்சர் டி. நல்ல பிளஸ் இது வந்து இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கும் இதோட ஆன்சர்ஸ்லாம். ஸோ நல்ல குணம் ஆற்று நீர் மணல் வீடு உதவும் மனம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து காட்டில் வாழ்வது எந்த புலி, அதே மாதிரி கடையில் இருப்பது எந்த புலின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த சின்னலாக பெரியலாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ காட்டில் வாழ்வது புலி, கடலில் இருப்பது புலி. ஆன்சர் ஏ வந்து வரும். ஒழுக்கத்தை குறிப்பது டேஷ். உணவு பயிரை குறிப்பது. ஒழுக்கத்தை குறிப்பது வந்து என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்ணை திணை இரண்டு இருக்குது. திணை திணை இருக்குது. இதில் ஒழுக்கத்தை குறிப்பது வந்து எது யாருக்காவது தெரியுங்களா? 63 ஒழுக்கத்தை குறிப்பது வந்து இந்த திணை. ரெட்ட சொல்லினா உணவு பயிரை குறிப்பது இந்த திணை. மூணு சொல்லினா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரத்தை குறிப்பது டேஷ். விறகை தருவது டேஷ். வீரத்தை குறிப்பது வந்து என்னது? வீரத்தை குறிப்பது வந்து மரம். பெரியராக வரும். விறகை தருவது வந்து எந்தரா வரும்? சின்னராக வரும். ஸோ மரம். சான்றோர் விருப்பது டேஷ். சாலில் கிடைப்பது டேஷ். சான்றோர் விருப்பது வந்து கல். பெரிய லா உள்ள கல். சாலையில் கிடப்பது வந்து கல் சின்னலா. செம்மை பிளஸ் மொழி இச்சொற்களை சேர்த்து எழுதுவது கிடைப்பது செம்மொழி. ஆன்சர் ஏ. ஆதித்தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆதி பிளஸ் தமிழர். பொருள் தருக தொன்மை. தொன்மைக்கு பொருள் கொடுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் தொன்மைக்கு பொருள்? டி பழமை. பொருள் தருக அகழ்வாய்வு. அகழ்வாயுனா என்னது? நிலத்தை தோண்டுதல். ஆன்சர் பி. கேளிர். கேளிர் என்றால் என்ன? கேளிர் என்றால் மீனிங் என்ன யாருக்கா தெரியுங்களா? கேளிர் என்றால் உறவினர். ஆன்சர் சி. விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஷ் வாயிலாக. எதில் வந்து விமானம் பறப்பது பற்றிய செய்திகள் வந்து கேட்பீங்க? தொலைக்காட்சி வாயிலாக. உயரம் என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன? எதிர் சொல் கேட்குறாங்க. உயரத்துக்கு வந்து எது எதிர் சொல்லாக இருக்கும்? குட்டை. ஏ. அன்னை பிளஸ் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னது? அன்னை தமிழே. ஆன்சர் வந்து பி.
ஓகே மறந்து உன்னை இச்சொல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மறந்து ப்ளஸ் உன்னை ஆன்சர் பி இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில்னா எனக்குள் ஆன்சர் டி உயர என்ற சொல்லின் எதிர் சொல் வந்து என்னது ஆன்சர் பி தாழ ஓகே அங்கெல்லாம் அங்கு ப்ளஸ் எல்லாம் ஆன்சர் சி குருத்தோலை குருத்தோலைக்கு என்ன ஆன்சர் இருக்கும் குருத்து ப்ளஸ் ஓலை ஆன்சர் சி பொருத்துக ஸோ இந்த பொருத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெசன்ஸ் படிச்சிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க வேணும் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க இந்த பொருத்துக வேணும்னா ஸோ நான் படிக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இரண்டு எடுத்து இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு ப்ளஸ் எடுத்து ஆன்சர் சி ஆடு ப்ளஸ் எரு இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னது 81 வந்து என்னது ஆட்டெரு ஓகே ஆன்சர் பி செவ்வாய் ப்ளஸ் கிழமை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செவ்வாய்க்கிழமை ஆன்சர் பி ஓகே சோளத்தட்டை எப்படி பிரித்து எழுதலாம் சோளம் ப்ளஸ் தட்டை ஆன்சர் பி ஓகே அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் இது வந்து லெசன் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் வந்து என்னது கடைத்தெரு பழசாறு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது பழம் ப்ளஸ் சாறு ஆன்சர் ஏ வாரம் ப்ளஸ் சந்தை என்ன ஆன்சர் வரும் வாரச்சந்தை ஆன்சர் பி செயலாக்கம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செயல் ப்ளஸ் ஆக்கம் ஆன்சர் சி பேசி ப்ளஸ் இருந்தால் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஏ பேசி இருந்தால் வேண்டும் என இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் ப்ளஸ் என வேண்டும் ப்ளஸ் என எங்க இருக்கு ஆன்சர் ஏ மக்கள் சேர்ந்து வாழும் இடத்துக்கு என்ன சொல்லுவோம் ஊர் ஆன்சர் ஏ தெல்லிய இச்சொல்லின் பொருள் சி முதிர்ந்த தெல்லிய என்றால் முதிர்ந்த ஆன்சர் சி ஓகேங்களா காயம் இச்சொல்லின் பொருள் வந்து என்ன காயம் என்றால் நீர்நிலை ஆன்சர் வந்து ஏ பெரும் படை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து என்ன பெரும் படையை எப்படி வந்து நம்ம பிரிச்செழுதுவோம் ஆன்சர் ஏ பெருமை ப்ளஸ் படை பொறுத்துக ஸோ இந்த பொறுத்துக எல்லாம் வந்து லெசன் படித்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அடுத்தது வந்து சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சுண்டி ப்ளஸ் இழுக்கும் எங்கே இருக்கு டி ஆன்சர் உணவு ப்ளஸ் அளிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க இதுக்கெலாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை இதெல்லாம் பேசிக்காக தமிழ் நாலேஜ் இருந்தால் பண்ணிடலாம் உணவளிக்க ஆன்சர் ஏ பொறுத்துக துயரம்னா என்ன மீனிங் வரும் துயரம் என்றால் துன்பம் வியத்தகுனா ஆச்சரியம் தரும் முறியடித்து தகர்த்து சூழ்ச்சி தந்திரம் அரசு ப்ளஸ் ஆட்சி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் செல் ஆன்சர் பி அரசாட்சி கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் வந்து எது கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் வந்து ஏ திருச்சி கல்லணை டேஷ் தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது எந்த தொழில்நுட்பம் ஆன்சர் ஏ பழந்தமிழர் ஓகேங்களா பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது பாய்ந்து பிளஸ் ஓடும் ஆன்சர் சி பின்வருவனற்றுள் எது இயற்கை இல்லை எது இயற்கை இல்லை நெகிழி வந்து இயற்கை இல்லை தன்னுடைய தன் பிளஸ் உடைய இச்சொருளை சேர்த்தெழுத கிடைப்பது தன்னுடைய ஆன்சர் ஏ அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் வந்து அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற ஓகே வியன் உலகம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது
வியன் பிளஸ் உலகம். ஆன்சர் ஏ. இன்சொல் என்றால் என்ன? இனிமையான சொல், இனிய சொல். வன்சொல் என்றால் கடுஞ்சொல். அழல் கதிர், அழல் கதிர்க்கு வந்து என்ன மீனிங் வரும்? அழல் கதிர் வந்து என்னென்னா கதிரவனின் ஒளி, தண்ணின் கதிர் வந்து நிலவின் ஒளி. பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது. இதோடைய எதிர் சொல் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆன்சர் வந்து மெதுவாகனு இருக்குது. ஸோ விரைவாக கூடிய எதிர் சொல் வந்து மெதுவாக. அக்காட்டில் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அந்த பிளஸ் காட்டில். ஓகே, ஆன்சர் ஏ. பொருள் தருக. போலி என்றால் என்ன? போலி என்றால் என்ன? ஒன்றை போல இருத்தல். ஆன்சர் சி. பொருள் தருக. வருந்தி என்றால் என்ன? வருந்தியோட மீனிங் வந்து துன்பம் அடைந்து. நிறையுடைமை இச்சொற்களை பிரித்து எழுத கிடைப்பது ரொம்ப ஈஸி. நிறை பிளஸ் உடைமை. ஆன்சர் பி. வெகுளாமை இச்சொல்லின் பொருள் என்னது? வெகுளாமை என்றால் என்ன? சினம் கொள்ளாமை. ஆன்சர் சி. பொறுத்துக. பொறை என்றால் என்ன? பொறுத்துகளை வந்து மீனிங் வந்து தான் சொல்ல சொல்லுவாங்க. ஸோ பொறை என்றால் என்ன? பொறுமை. மெய்ப்பொருள் உண்மை பொருள். காவாக்கால் காக்காவிட்டால். சோகப்பர் துன்பப்படுவர். சொல்லிழுக்கு சொல் குற்றம். ஓகே, அரசவை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது? அரசு பிளஸ் அவை. ஆன்சர் சி. வியன் உலகம். வியன் உலகம்னா என்னது? எதை வந்து வியன் உலகம் சொல்லுவோம்? மீனிங் என்னது வியன் உலகம்க்கு? பரந்த உலகம். மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? மண்ணில் பிளஸ் உள்ள. ஆன்சர் சி. அருகில் என்ற சொல்லின் எதிர் சொல் வந்து என்னது? ஆன்சர் டி, தொலைவில். மாசு என்னும் பொருள் தராத சொல், எது வந்து மாசு? மாசு என்னும் பொருள் தராத சொல். ஆன்சர் ஏ, தூய்மை. ஓகே, குறையாத என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன? நிறையாத. ஆன்சர் ஏ. உம்மியடி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? கும்மி பிளஸ் அடி. ஆன்சர் டி. பொறுத்துக. பொறுத்துக. பாரதம் தேசம்னா என்னது? நாடு. ஆனந்தம் சந்தோஷம்னா என்னது? மகிழ்ச்சி. நெஞ்சம் உள்ளம். நெஞ்சம் உள்ளம்னா எதோடு கணக்கு பண்ணுவோம்? மனம். துன்பம் துயர் இன்னல். தாய் அம்மா அன்னை. சார்லஸ் பாபேஜ் கண்டிருந்த கருவி வந்து என்னது? சார்லஸ் பாபேஜ் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? கணினி. ஓகே, கம்ப்யூட்டர். மின் பிளஸ் அஞ்சல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர் பி, மின்னஞ்சல். தினமும் என்ற சொல்லின் பொருள் வந்து என்னது? தினமும்னா நாள்தோறும். ஆன்சர் ஏ. கழை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள். கழை என்றால் என்ன? யாருக்கா தெரியுங்களா? கழை என்றால் கரும்பு. ஆன்சர் ஏ. நற்றமிழ் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? நல்ல பிளஸ் தமிழ். ஓகே, ஆன்சர் டி. அறிவு பிளஸ் ஆயுதம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கிறது? ஆன்சர் பி, அறிவாயுதம். இது பார்த்தீங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம தான் கரெக்டாக வந்து பார்க்கணும். இதில் வந்து அறவாயுதம் தான் இருக்குது. ஓகேங்களா? நம் முன்னோர்கள் ஒரு சொல்லி சொல்லியவரை நாமும் சொல்லுவது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆன்சர் சி, மரபு. ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபா, வினை மரபா, இளமை பேர் மரபா, இருப்பிட பேர் மரபா? ஆன்சர் ஏ, ஒளி மரபு. பூ பறித்தால் என்பது? ஆன்சர் ஏ, வினை மரபு. பூ பறிக்கிறது ஒரு செயல், வினை. ஓகேங்களா? அடுத்து வினை மரபுகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீரை வந்து என்ன பண்ணுவோம்? குடிப்போம். ஸோ குடித்தான், நீர் குடித்தான். முறுக்கு தின்றான். உணவு உண்டான். அம்பு எய்தான். பூ பறித்தாள். பெருமிழ் சொற்களை மாற்றி தமிழ் எழுதுக. ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது. 132. கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது. ஆன்சர் சி. ஓகே,
நான் ட்ராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். இதுக்கு வந்து தமிழ் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். ஓகே, இது மட்டும்தான் ஃபுல்லாக தமிழ் இருக்க ஆன்சர் சி. முத்தமிழ் என்பது இயல் இசை என்னது? ஆன்சர் பி, நாடகம். இயல் இசை நாடகம் முத்தமிழ்னு சொல்லுவோம். உலகின் முதன் மூத்த மொழி வந்து என்னது? நம்மளோட மொழி தாங்க தமிழ். இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது வந்து எது? கட்டையா, கம்பியா, காந்தமா, மின்சாரமா? காந்தம். ஆன்சர் சி. என்றெண்ணி என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் எண்ணி. ஆன்சர் சி. வரும் பிளஸ் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரும் பிளஸ் வரும் பிளஸ் அளவும் வந்து எண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்? வரும் அளவும். ஆன்சர் ஏ. 138 ஆன்சர் ஏ. ஓகே, எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் வந்து என்னது? நினைத்தல். ஆன்சர் டி. இம்மை என்ற சொல்லை குறிக்கும் சொல் வந்து என்னது? இம்மைனா என்னது? இப்பிறப்பு. ஓகே, வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர் சொல் வந்து என்னது? எதிர் சொல். வறுமைக்கு வந்து எதிர் சொல் வந்து என்னது? செழுமை. ஆன்சர் ஏ. பொருள் பிளஸ் இல்லாருக்கு நம்ம சேர்த்தது கிடைக்கும் சொல் பொருள் இல்லாருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்தது பணம் என்றால், இது பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவோம்? பணம் பிளஸ் என்றால். பசி வந்திட டேஷ் போகும். என்ன சொல்லுவாங்க? பசி வந்தால் என்ன போகும்னு சொல்லுவாங்க? பத்தும் பறந்து போகும். ஆன்சர் பி. பொருளால் நம் வாழ்வு டேஷ் பெறும். பொருளால் நம்ம வாழ்வு வந்து என்ன பெறும்? வளம் பெறும் சொல்லுவோம். ஓகே, கண்கள் நாட்டின் பெண்கள், நாட்டின் கண்கள் பெண்கள், பெண்கள் கண்கள் நாட்டின், பெண்கள் நாட்டின் கண்கள், எந்த தொடர் வந்து சரியான தொடர்? ஆன்சர் டி. 146 ஆன்சர் வந்து டி, பெண்கள் நாட்டின் கண்கள். தரும் உழைப்பை உயர்வு, உறவு தரும் உயர்வு, தரும் உழைப்பை உழைப்பே தரும் உயர்வு, உழைப்பே உயர்வு தரும். இது கரெக்டு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரியும். உழைப்பே உயர்வு தரும். ஆன்சர் டி. துளி வெள்ளம் பெரு சிறு, வெள்ளம் சிறு துளி பெரு, சிறு துளி பெரு வெள்ளம், பெரு வெள்ளம் சிறு துளி. என்ன ஒரு ஆன்சரு? 148 வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஆன்சர் வந்து சி, சிறு துளி பெரு வெள்ளம். திரை என்ற சொல்லின் பொருள் வந்து என்னது? திரை என்ற சொல்லின் பொருள் வந்து ஆன்சர் சி, அலை. மரபொந்து இச்சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வந்து என்னது? மரம் பிளஸ் பொந்து. ஆன்சர் வந்து ஏ. இதெல்லாம் வந்து ஈஸியானாலும் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரியான தொடரை தேர்வு செய்கன்னு சொல்லி அகல விட உழு அழ, உழுவதை ஆழ விட உழு அகல, அகல உழுவதை விட ஆழ உழு, ஆழ உழுவதை விட அகல உழு. இது வந்து சரியான தொடராக இருக்கும். 151 சி, அகல உழுவதை விட ஆழ உழு. மிஞ்சினால் நஞ்சு அளவுக்கு அமிர்தமும், நஞ்சு மிஞ்சினால் அளவுக்கு அமிர்தமும், அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மிஞ்சினால், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தொடர்னால ஈஸியாக வந்து நம்மளால் வந்து எழுத முடியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆன்சர் டி. 152 எழுவாய் எப்போதும் டேஷ்லாகவே இருக்கும். எதுவாக இருக்கும் எழுவாய்? பெயர்ச்சொல்லாகவே இருக்கும். ஆன்சர் பி. அமுதன் ஓடினான், இத்தொடரில் டேஷ் உண்டு. என்ன உண்டு? அமுதன் ஓடினான். 154 என்ன ஆன்சர் வரும்? பயனிலை உண்டு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. சீஷோருக்கு என்ன வந்து தமிழ் சொல்? கடற்கரை. ஆன்சர் ஏ. சைக்ளோனுக்கு என்ன வந்து தமிழ் சொல்? ஆன்சர் பி, புயல். ஃபார்மருக்கு வந்து என்ன வந்து தமிழ் சொல்? ஆன்சர் சி, விவசாயி. ப்ராஜெக்டுக்கு வந்து என்ன வந்து தமிழ் சொல்? ப்ராஜெக்ட். ஆன்சர் பி, திட்டம். பொறுத்துக. விண்மீன் வந்து எப்படி இருக்கும்? ஒளிரும். விண்மீன் ஒளிரும், ரோஜாப்பூ சிவக்கும், மேகம் கருத்திருக்கும், இலை உதிரும், பறவை பறக்கும். ஓகே, மணித்துளி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து என்னது? மணி பிளஸ் துளி. ஆன்சர் சி. வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் என்னது? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. வேகமாக வந்து என்ன சொல்லுவோம்? ஆன்சர் பி, விரைவாக. சமையல் அறை, சமையல் பிளஸ் அறையை வந்து எப்படி சேர்த்து எழுதலாம்? சமையல் அறை. ஆன்சர் ஏ. ஓகே, பொறுத்துக. ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு?
புவியீர்ப்பு விசை. ரெய்னி லென்னக் என்ன கண்டுபிடிச்சாரு? ரெய்னி லென்னக் வந்து என்ன கண்டுபிடிச்சார்னா செத்தோஸ்கோப்பு. ஜேம்ஸ் வாட் வந்து நீராவி இயந்திரம் வந்து கண்டுபிடிச்சார். பொருத்துகள் வந்து இதெல்லாம் வந்து லசன்குள்ளே வரும். மின்மினி லூசி ஃபெரோஸ் என்சைம் இறகின் தொகுப்பு. சிறகு வானவில் நீர்த்துளி எதிரொலிப்பு. காற்று பைகள் பறவையின் இறகு. விண்மீன் ஹைட்ரஜன் அணுக்கள். பிரமிடு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ரேடியோ. ரேடியோன்றது வந்து ஆங்கில வார்த்தை, அதுக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வானொலி. ஆன்சர் பி. அலமாரிக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? அலமாரிக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க யாருக்கா தெரியுங்களா? நிலைப்பேழை. ஆன்சர் பி. பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம். ஆன்சர் சி. அது பிளஸ் இன்றேல் இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது அது இன்றேல். ஆன்சர் பி. ஓகே. இவ்விரண்டும் இவை பிளஸ் இரண்டுமா இவ் பிளஸ் இரண்டுமா இ பிளஸ் இரண்டுமா இ பிளஸ் இரண்டுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 169 என்ன ஆன்சர் வரும்? இவை பிளஸ் இரண்டும். ஆன்சர் டி. ஓகே. மஞ்சு பிளஸ் மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு மற்போரா ஏறுதழுதலா சிலம்பாட்டமா வில்வித்தையா? ஏறு தழுவுதல். ஆன்சர் பி. தன் பிளஸ் காப்பு இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது தற்காப்பு. ஆன்சர் டி. தனக்கு என்று இதை பிரிச்சு எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? தனக்கு பிளஸ் என்று. ஆன்சர் பி. பொறுத்துக கலை கலைக்கு வந்து எது வந்து பொருத்தமாக இருக்கும்? சிலம்பம் கம்பு சிறுவாரை கம்பு. தாளாண்மைனா என்ன? ஸோ இதெல்லாம் பொறுத்துக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஷ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். ஸோ என்ன வரும் ஆன்சர்? அதனாலா ஆதலாலா இருந்த போதிலும் ஆனாலா? ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். இந்த மாதிரியும் கேட்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் டேஷ் என்று புலவர்களால் போற்றப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கங்காபுரம். ஆன்சர் ஏ. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஷேர் ஆட்டோவில் 5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இதை வந்து தமிழ் எப்படி சொல்லுவோம்? தானியங்கியில் 5 பயணிகள் உள்ளனர். ஆன்சர் டி. என் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேராக உள்ளது. ஸோ வாஷிங் மிஷினை வந்து என்ன சொல்லுவோன்னா சலவை இயந்திரம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து எப்படி சொல்லணும் இதை? என் வீட்டில் சலவை இயந்திரம் பழுதாகியுள்ளது. ஆன்சர் பி. பையகம் என்பதன் பொருள் வந்து என்ன? உலகம். ஆன்சர் சி. அனுமதி இச்சொல்லை குறிக்கும் பொருள் அனுமதி என்றால் என்ன? இசைவு. ஆன்சர் பி. தோட்டம் பிளஸ் கலை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தோட்டக்கலை. ஆன்சர் பி. பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எது சொல்லுந்தினது பழங்காலத்துக்கு? பழமை பழைய காலம். ஆன்சர் ஏ. அழைப்பிதழ். இதை வந்து பிரிச்சு எழுதணும் எப்படி எழுதும்? அழைப்பு பிளஸ் இதழ். ஆன்சர் பி. ஓகே. விதை திருவிழாவில் அமைக்கப்பட்ட அரங்குகளின் எண்ணிக்கை. ஆன்சர் பி 27. விதைகள் டேஷ் ஆனவையாக இருத்தல் வேண்டும். விதைகள் வந்து எப்படி இருக்கணும்? தரம் ஆனவையாக இருக்கல் வேண்டும். ஆன்சர் வந்து ஏ. காலை பொழுது டேஷ் என புலர்ந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இரட்டை சொல்லாக வரும். இரட்டை கிளவின்னு கூட சொல்லுவாங்க. டேஷ் என புலர்ந்தது 185. பல பலவென புலர்ந்து தான். ஓகே. பொறுத்துக கலகலவென நர நரம் தடை. இதோட ஒளி என்ன குறிப்புன்றது வந்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களை கலகலனும் ஒளி குறிப்பு. நர நரவென சினக்குறிப்பு. தட தடவென விரைவு குறிப்பு. ஓகே. சரியான தொழில் தேர்ந்தெடுக்க. தேடு ஏரை தேடினின் சீரை. ஏரை தேடினின் சீரை தேடு. சீரை தேடு ஏரை தேடின். சீரை தேடின் ஏரை தேடு. எது வந்து கரெக்டானதாக இருக்கும்?
187 டி சீரை தேடி நேரை தேடு. வனப்பு, இச்சொல்லின் பொருள் வந்து என்னது? வனப்பு என்றால் என்ன? பி அழகு, கண்ணுக்கு அழகு. 189 என்னவா இருக்கும் ஆன்சரு? பி இரக்கம். பொறுத்துக, கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு வந்து கண்ணுக்கு அழகு வந்து இரக்கம் காட்டல், காலுக்கு அழகு வந்து பிறரிடம் சென்று கேட்காமை, ஆராய்ச்சிக்கு அழகு வந்து இவ்வளவுதான் என்று உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு வந்து கேட்பவர் நன்று என்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு வந்து எது? நாட்டு மக்களை அழகு வருத்தாமை. பொறுத்துக, பேழை என்றால் என்ன? பெட்டி. மாறி என்றால் மழை, வாயில் என்றால் வாசல், ஆணை என்றால் கட்டளை, இரவல் என்றால் கடன். ஓகே. என்னுடைய புக் டேபிளில் உள்ளது, என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. ஆன்சர் டி. பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான், பாலன் தின்பண்டம் சாப்பிட்டான். ஸ்நாக்ஸுக்கு வந்து தமிழ தின்பண்டம். கொல்லிமலை நாட்டின் அரசன் வந்து யாரு? வல்வில் ஓரி. ஆன்சர் பி. இதை கேட்டால் மனமயங்கும், எதை கேட்டால் மனமயங்கும்? ஆன்சர் ஆன்சர் வந்து குரல் சொல்லியிருக்காங்க. ஸோ குரல் கேட்டால் மனமயங்கும். புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் வந்து யாரு? ஆன்சர் பி சிபி மன்னன். கல்வணல்லன் என்ற சொல்லை வந்து எப்படி பிரிச்சு எழுதலாம்? கல்வன் பிளஸ் அல்லன். ஆன்சர் சி. மரத்தை அறுப்பது டேஷ், மனிதனை அறுப்பது டேஷ். ஸோ எந்த ரா வந்து வரும்? அறம், அறம். எந்த ரா வந்து வரும்? 198 மரத்தை அறுப்பது வந்து அறம், சின்னரா. மனிதனோடு இருப்பது வந்து அறம், பெரியரா. ஓகேங்களா. வேற்றுமை என்பதன் பொருள் என்ன? பொருள் கேட்குறாங்க. வேற்றுமை என்பதன் பொருள் என்ன? 199 வந்து பி பாகுபாடு. பொறுத்துக, பாரதியார் வானம் வசப்படும், பாரதிதாசன் குயில் பாட்டு, வாணிதாசன் என் தமிழ் பக்கம், திருமுருகன் தமிழியக்கம், பிரபஞ்சன் கொடிமுல்லை. ஓகேங்களா. ஸோ 200 க்வெஷ்சன்ஸ் மொத்தம் நம்ம வந்து இன்றைக்கி கோத்ரூ பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 200 க்வெஷ்சன்ஸுமே தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருந்துருக்கணும். 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் 2 டேஸ் எடுத்து படிங்க. உங்களால் 2 டேஸில் படிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா ரொம்ப போர்ஷன்ஸ் வந்து கம்மி தான் அதிலலாம். ஸோ இந்நேரத்துக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வந்து இருக்கணும் இதோட ஆன்சர்ஸ்லாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பிரித்தெழுதுகள் சேர்த்ததுக்கெல்லாம் எல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு சின்ன லைக் கொடுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.